ஹாய், நான் உதய். கேரள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு தான் காரணமா? கேரளாவில் உள்ள அணைகளை திறந்து விட்டால் தமிழ்நாடு எப்படி போட்டு பார்க்க முடியும்? கேரள வெள்ள பாதிப்பில் தமிழ்நாடோட பங்கு குறித்து ஏ டு இசட் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் உதய், இது டாக் வித் தமிழ். இந்த அணை கதையை பத்தி தெரிஞ்சுக்கிற முன்னாடி இந்த அணைகள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முல்லை பெரியாறு மற்றும் அதன் மேல் கட்டப்பட்ட அணை முல்லை பெரியாறு அணை இதோ இந்த இடத்துல தான் இருக்கு. இது தமிழக கேரள எல்லையில் இருந்து மிக அருகிலேயே இருக்கு. இந்த நதிக்கு பேரு பெரியாறு நதி. இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தேக்கடி பகுதியில தான். இந்த நதி மேற்கு நோக்கி பாய்ந்து வண்டி பெரியாறு, கீரைக்கரை, கிளிபாடி வழியாக பாய்ந்து இடுக்கி அணைக்கு சேருது. இங்க இருக்கிற இன்னொரு அணை செருத்தோணி அணை. இடுக்கி அணையில இருக்கிற தண்ணி பெரும்பாலும் கரண்ட் தயாரிக்கவே பயன்படுத்தப்படுது. பெரியாறு புலிகள் பாதுகாப்பு காடுகள்ல இருக்கிற தேக்கடி தான் இந்த பெரியாறு உற்பத்தி ஆகிற இடம். இந்த ஆத்தோட குறுக்கால அணையை கட்டி மேற்கு பக்கமா பாய வேண்டிய நதியை அப்படியே திருப்பி கிழக்கு பக்கமா தமிழ்நாட்டுல 5 மாவட்டங்கள் பயனுடுற வரையில அமைச்சிருக்காங்க. ஆமா, இதுல எப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுது? இந்த டாபிக்க மூணா பிரிச்சுக்கலாம். கேரள வெள்ளம், முல்லை பெரியார் அணை, இடுக்கி அணை. கேரளத்துல இவ்வளவு பெரிய வெள்ளம் எதனால வந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இந்த முல்லை பெரியாறு அணை தேக்கடி அப்படிங்கிற பகுதியில தோன்றி தெற்கு நோக்கி பாய்ந்து அப்புறம் தென்மேற்கு திசையில திரும்பி அப்புறம் மேற்கு திசையில திரும்பி அப்புறம் வடக்கு பக்கமா திரும்பி அப்புறம் வடகிழக்கு வடமேற்கு திசையில போய் இடுக்கி அணையில போய் சேரும். தேக்கடியில தொடங்கி தெற்கு திசையில பாஞ்சு தென்மேற்கு திசையில திரும்புது பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் முல்லை பெரியார் அணை கட்டியிருக்காங்க. இந்த முல்லை பெரியார்ல இருந்து வெளியேற தண்ணி அப்படியே மேற்கு போய் வடமேற்கு திசையில போய் ஒரு இடத்துல போய் சேருது இல்லையா, அதுக்கு பேர் தான் இடுக்கி அணை. அங்கிருந்து மறுபடியும் கிழக்கு திசையில பயணிச்சு அரபிக்கடல்ல போயிட்டு கலக்குது நம்ம முல்லை பெரியாறு. இந்த முல்லை பெரியார் அணை வந்து தமிழ்நாட்டோட சொந்த அணை தான், தமிழ்நாடு வந்து பராமரிக்கிற அணை தான். ஆனா முல்லை பெரியார் அணை கட்டப்பட்ட இடம் வந்து கேரளாவுக்கு சொந்தமானது. முல்லை பெரியார் அணை, முல்லை பெரியார் அணையோட உயரம் அப்படின்னு பார்த்தா 155 அடி, கொள்ளளவு 115.5 டிஎம். டிஎம்சி அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு டிஎம்சி அப்படின்னா 28.3 மில்லியன் கியூபிக் மீட்டர். கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது வந்து 1000 லிட்டர். ஆக 15.5 × 28.3 × 1000 லிட்டர் எவ்வளவோ அவ்வளவு தண்ணி தான் நம்ம வந்து முல்லை பெரியார் அணையில தக்க வச்சுக்கணும். 155 அடி உயர அணையில 152 அடி வரைக்கும் தண்ணி தேக்கி வச்சிருந்தாங்க. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஒரு 30-32 வருஷம் இருக்கும். இந்த அணை பாதுகாப்பு இல்லை, அங்க வந்து ஒரு பிரச்சனை வருது, உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரளியே கிளப்பி விடுறாங்க. அப்புறம் அது வந்து அரசாங்கத்தை எட்டி அரசாங்கத்துக்கு வந்து ஆமா இது வந்து அணை பாதுகாப்பு இல்லை, எல்லா மக்களும் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க, மக்களுக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களையும் எடுத்து வைக்கிறாங்க தமிழக அரசு. அதுக்கப்புறம் அவங்க மக்களோட பயத்தையும் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணையை செட் பண்ணிட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தி அது வந்து ஒரு மேம்படுத்துறாங்க. ஆனாலும் கேரள அரசு 152 அடிக்கு சம்மதிக்கல. கோர்ட் போறாங்க ரெண்டு பேரும், கோர்ட்டை தீர்ப்பு வருது, அவங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 142 அடி அப்படின்னு சொல்லி சமரசம் ஆகலாம். கொஞ்ச வருஷம் இப்படியே சண்டை போக கேரள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 152 அடியில இருந்து 136 அடியா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள சட்டமன்றத்துல 2006 தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. தமிழ்நாடு அரசு மீண்டும் கோட்படியது, நீதி வாங்குது, நீர் மட்டம் 142 அடியில இருந்து 1 அடி கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு. ஆனாலும் இதுல கேரளத்துக்கு உடம்பாடு இல்லை. அப்பப்ப பொருளி கிளம்பினாலும் மக்களை அச்சுறுத்துறது அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு. ஆனா அப்படி பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் முல்லைபெரியாறு அணையில இல்லதான். இந்த கதையை நீங்க தெளிவா கேட்டுட்டீங்களேன், உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், கேரளா ஏன் இந்த அணையோட நீர்மட்டத்தை குறைக்கணும்னு இவ்வளவு பாடுபடுது அணை பலமா இருக்கும் போது? அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் நம்ம இப்ப இடுக்கணைக்கு போறோம். தேக்கடியில உற்பத்தி ஆகிற ஆறு
தெற்கு, தென்மேற்கு, வடமேற்கு, கிழக்குன்னு அரபிக்கடல பாயிரதா சொன்னேன்ல, இந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயிர முன்னாடி பெரிய அளவுல இடுக்கி அணை இருக்கு. இங்க கேரள அரசு தண்ணியை தேக்கி வச்சு கரண்ட் தயாரிக்குது. 780 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்குது. அந்த அணையோட உயரம் 554 அடி, கொள்ளளவு 72 டிஎம்சி. 72 டிஎம்சி தண்ணிய அணையில வச்சுக்கிட்டு ஏன் வெறும் 15 டிஎம்சிக்கு சண்டை போடுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அங்கதான் கேரளத்தோட ராஜதந்திரம். இங்க நம்ம தமிழ்நாடு தரப்பு, கேரள தரப்பு அப்படின்னு தமிழ்நாடு சார்பாகவும் கேரள சார்பாகவும் பேச வேண்டாம். நடுநிலையா இருந்து ரெண்டு பக்கமும் என்ன வேணும், அவங்க தேவை என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியாறு அணை நிறைய தண்ணி வேணும், அப்பதான் தமிழ்நாட்டு மாவட்டங்களுக்கு தண்ணீர் வரும். கேரளத்துக்கு இடுக்கி அணை நிறையணும், இடுக்கி அணைக்கு வர்ற தண்ணிய முல்லை பெரியார் அணையில புடிச்சு வச்சிடறோம். இடுக்கி 72 டிஎம்சி கொள்ளளவுல சரி வேணாம், உங்களுக்கு புரியுற மாதிரி ரவுண்டாவே சொல்லுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நானே சொல்ற கணக்கு இது, உண்மை அளவு இல்ல. ரவுண்டா சொன்னா உங்களுக்கு புரியுமே அப்படின்னு சொல்றேன். இடுக்கி அணைக்கு 100 லிட்டர் தண்ணி வேணும் வச்சுக்கலாம். முல்லை பெரியார்ல வர்ற தண்ணியும் சேர்த்து 95 லிட்டர் இடுக்கி அணைக்கு வந்துடும். ஆனா முல்லை பெரியார் அணையில 25 லிட்டரை நம்ம புடிச்சு வச்சிருக்கோம், அப்ப அங்க 70 லிட்டர் தான் தண்ணி போகும். குறைஞ்சபட்சம் 80 லிட்டராச்சும் இருந்தாதான் கரண்ட் தயாரிக்க நல்லா இருக்கும். அப்ப கேரளா கையில ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, முல்லை பெரியார் அணையை கேரள அரசே எடுத்துக்கணும், இல்ல அணையை இல்லாம பண்ணணும். இதுவே தமிழகத்துக்குன்னு பார்த்தா முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை உயர்த்தணும். அப்படி இல்லை அப்படின்னா வானம் பார்த்த பூமி மாதிரி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், கேரளாவோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, 152 அடியா இருந்த அணையோட கொள்ளளவை 142 அடியா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப 142 அடியில இருந்தும் 136 அடியா குறைக்கணும்னு இருக்காங்க. இந்த 6 அடியில தேங்குற நீர் இடுக்கி அணைக்கு போயிடும். இடுக்கி அணையில இருக்கிற நீர் பெரும்பாலும் கரண்ட் தயாரிக்கிறதா பயன்படுத்தப்படுது, அப்புறம் கடலுக்கு விடப்படுது. அப்படியே விவசாயம்னு எடுத்துக்கிட்டாலும் இடுக்கி அணையத்தான் நம்பணும்னு கேரளாவுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவங்களுக்கு நிறைய வளங்கள் இருக்கு. தமிழ்நாடோட மைண்ட் செட் என்னன்னா, இந்த அணை எதுக்காக கட்டப்பட்டதோ அந்த வேலையையே இப்ப வர சரியா செய்யல. ஊரு ஃபுல்லா வெள்ளம்னு வந்தாலும் வைகை இணையில என்னவோ ஓலப்பாயில ஒணுக்கடிச்ச மாதிரி தான் தம்மா துண்டு தண்ணி தான் வருது. அப்படி இருக்க ஏற்கனவே நம்ம கையை விட்டு போன 10 அடியவே காப்பாற்ற முடியலையே, இன்னும் 6 அடியும் கைவிட்டா இனி மதுரையை சுத்தி இருக்கிற 5 மாவட்டங்களும் அவ்வளவுதான். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு அணையை கட்ட முடியாதோ என்ன அப்படின்னு கேட்குற சில அதிமேதாவிகளுக்கு என்னோட பதில் என்னன்னா, வாய்ப்பு இல்லை ராஜா. கேரள மாநிலத்தில் உற்பத்தி ஆகி கேரளாவுக்குள்ளேயே பாஞ்சு ஓடுற நதியை திருப்பி இங்குள்ள மக்கள் பயன்பெற அப்பவே திட்டம் போட்டிருக்காங்க. அது நாம் தமிழன் மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசி நாம் அடிச்சுக்கிட்டு வீணா தண்ணிய கடலத்தில் விடாம பேச்சுவார்த்தை மூலியமா காரியம் சாதிக்கும். கேரள மாநிலத்தில் பெரிய அளவில் கரண்ட் தயாரிக்கிற ஆலைகள்லாம் இல்லை, அவங்க நீர் மின்சாரத்தை தான் பெரிய அளவில் நம்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு முக்கிய வளம், அதை குறிப்பிட்டு காட்டி அவங்க பேசுவாங்க. தமிழ்நாட்டோட பார்வையில் கரண்ட் தயாரிக்கிறது முக்கியமா, மக்களோட வாழ்வாதாரம் முக்கியமானு கேள்வி கேட்கலாம். இருக்கிற எல்லா தண்ணியையும் கார்பரேட்டுக்கும் களவாணி பசங்களுக்கும் கொடுத்துட்டு எந்த ஏரி ஆறு குழந்தையும் தூர்வாராம கடைமடைக்கு தண்ணி வரலீங்க அப்படின்னு சொல்லி கதறது நியாயமானு சிந்திக்கணும். வெள்ளமெல்லாம் வந்தும் ஓடோடி வந்து காப்பாத்தின ஜனங்க மேல கொஞ்சமாச்சும் அன்பு இருந்தா வாழ்வாதாரத்தை மனசுல வச்சாவது இனி மேற்கொண்டு சண்டை போடாம சமரச தீர்வு காணத்துக்கு கேரளா முன்வரணும். இங்க பிரச்சனை பிரச்சனைன்னு கத்தி கூப்பாடு போடுறதுனால எந்த பிரச்சனையும் தீரப்போறதில்ல. உட்காந்து பேசணும், பேசுனா தீராத பிரச்சனை இல்லை, உட்காந்து யோசிச்சா கிடைக்காத வழியும் இல்லை.
நான் உங்க உதய், பை.